நம்ம வேன் ஜான்சனை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும், கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே மொக்கையாக இருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டேன், ஸோ அப்போலாம் சுத்தமாக பேச மாட்டேன். ஸோ டைம் இருக்கவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் முன்னதாக பார்க்க போகிற படம் 2004 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியான வாக்கிங் டால். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம வேன் ஜான்சன் ஒரு சோல்ஜராக இருப்பார். 8 வருஷம் ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு அவர் சொந்த ஊரை பார்க்கறதுக்காக வருவார். அந்த சமயத்தில் அந்த ஊரில் ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் ஆட்டி படிச்சுட்டுருப்பாங்க. அங்கே ஏகப்பட்ட கரப்ஷன்ஸ் பற்றினா நடந்துட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம வேன் ஜான்சன் அந்த இடத்துக்கு வந்து எப்படி சரி பண்ணுறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவனை அழிச்சாரா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட முழுக்கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.3 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான், பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்பியாக இருக்காது, ஓரளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் போகும். ஸோ ஒரு சில இடத்துல நல்லாவே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேன் ஜான்சன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும். வாக்கிங் டால் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2003 ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியான த ரன்டோனு. இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம வேன் ஜான்சன் இந்த படத்தில் ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார். ஸோ பவுண்டி ஹண்டர்னா யாரும் உங்களுக்கே தெரியும், காசு கொடுத்து என்ன வேணால் பண்ணுறவங்க. அந்த மாதிரி நம்ம வேன் ஜான்சன் கிட்ட ஒருத்தவங்க காசு கொடுத்து என் பையனை மீட்டு கொண்டு வான்னு சொல்லி நம்ம வேன் ஜான்சன் கிட்ட அந்த பொறுப்பை படைக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அமேசான் காட்டுக்குள்ளே லோக்கல் கேங் கிட்ட போய் மாட்டி இருக்கிறான். அவனை நம்ம வேன் ஜான்சன் எப்படி காப்பாற்றி கூட்டுன்னு வராருதாங்க இந்த படத்தோட முழுக்கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.7 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் மூவி படம். ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன் மூவி ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேன் ஜான்சன் ஃபேன் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.7 out of 10 கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் மூவியாக 2008 காமெடி ஆக்ஷன் மூவியான கெட் ஸ்மார்ட். இந்த படத்தோட ஹீரோவாக நம்ம வேன் ஜான்சன் கிடையாதுங்க. ஸோ வேன் ஜான்சன் இந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் இருப்பார். இந்த படத்தோட முக்கியமான ஹீரோவாக வேற ஒருத்தர் இருப்பார். ஸோ படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ இந்த படத்தில் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இருப்பார். அவர் ஏஜென்ட் 99 சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் இருக்கிற கம்பெனியை கையோசன் சொல்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஸ்பை ஏஜென்ட்டோட டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா திருடிட்டாங்க. அந்த ஏஜென்ட்லாம் யாருன்ற டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெரரிஸ்ட் கும்பல் கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவோட டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஆர்கனைசேஷனை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கிறார் இல்லையாந்தா இந்த படத்தோட முழுக்கதையே. ஸோ அதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது, அந்த டீமில் ஒருத்தரை தான் நம்ம வேன் ஜான்சனும் போகிறாரு. ஸோ இவங்களால ஒன்றா சேர்ந்து பண்ணுற ரகலையான ஒரு ஸ்பை ஆக்ஷன் மூவி தாங்க இந்த படத்தோட முழுக்கதையே. ஸோ படம் முழுக்க ஒரு சம காமெடியான கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்பை ஆக்ஷன் காமெடி மூவி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.5 out of 10 கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. Miss it by that much. You didn't even get to cross.